இந்த முத்துமலை முருகன் வந்து எப்படி உற்பத்தி ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா, இந்த முத்துமலைங்கிறதே வந்து அருணகிரிநாதருக்கு அருள் பாலிக்கும் போது அருணகிரிநாதர்கிட்ட முருகப்பெருமான் கேட்குறாரு, இந்த மாதிரி வந்து உனக்கு முக்தி தர்றேன், ஆனால் வந்து எனக்காக ஒரு காரியம் செய்யணும் அப்படின்னு சொல்லி முருகர் கேட்பார். கேட்கும்போது அருணகிரிநாதர் சொல்லுவார், நீங்கள் என்ன சொல்லுங்கள், ஆனால் எனக்கு வந்து எனக்கு தேவை முக்தி தான், எனக்கு தேவை முக்தி தான், நீங்கள் என்ன சொன்னாலும் நான் கேட்குறேன்னு சொல்லி முருகர்கிட்ட சொல்லும்போது அவர் ஒரு ரிக்வெஸ்ட் பண்ணுறார், இந்தமாரி எனக்கு திருப்புகள் பாடணும் நீ அப்படின்னு சொல்லி கேட்பார். கேட்ட உடனே அருணகிரிநாதர்ன்ட்டு கண்டிப்பாக நான் திருப்புகள் பாடுறேன். முதல் பாடலே வந்து திருப்புகளில் வச்சு முதல் பாடல தொடங்குவாங்க. இவர் வந்து முருகன் மேலே தான் தொடங்கினார். அந்த முருகன் மேலே தொடங்கின பாட்டை பார்த்தீங்கன்னா, இந்த முருகர் அனுகிரகம் பண்ணிட்டு முத்து அப்படிங்கிற இதிலிருந்து தொடங்கு அப்படிம்பார். சொன்ன உடனேயே அருணகிரிநாதர் என்ன பண்ணுவார்னு கேட்டிங்கன்னா, இந்த என்ன சொல்லுவாங்க, இப்போ காசு இருந்துச்சுன்னா நம்ம எப்படி என்ன அதைய செலவு பண்ணலாம் இல்லையா, அதேமாரி அனுகிரகம் கிடைச்ச உடனேயே அவர் என்ன பண்ணுவார், அப்போவே சொல்லிடுவார், முத்தை தரு பக்தி திருநகை அத்தை கிரை சத்தி சரவண முத்தி கொருவித்து குருபரணேன போதும் முக்கட்பரமக்கட் சுருதியின் முற்பட்டது கற்பித்திருவரும் முப்பத்து முவர்க்க தமரரும் அடிப்பேன பத்து தலை தத்தக்கனை கொடு பொற்றை கிரிமற்றை பொறுதொரு பட்ட பகல் வட்டத்தி கிரியில் இரவாக பக்தர்கிர தத்தை கடவிய பச்சை புயல் மெச்ச தகு பொருள் பட்ச தொடுரட்சி தருவது ஒரு நாளே தித்தித்தயவத்த பரிபுரணித்த பதம் வைத்து பைரவிதிக்கொற்க நடிக்க கழுகொடு கழுகாட திக்கு பரியட்ட பைரவர் தொக்கு தொகுதொக்கு தொகுதொகு சித்திர பமுரிக்கு திரிகடக என போத கொத்து பறை கொட்ட கலைமிசு குக்கு குகு குக்கு குகு குகு குத்து புகை புக்கு பிடிகன முது கூகை கொற்புற்றள நட்பற்ற உணர்வை வெட்டிம் வழியிட்டு குளகிரி குத்து பட ஒத்து பொறவளை பெருமாளே பெருமாளே பெருமாளே. எல்லாருமே வந்து என்ன இந்த உலகத்தில் என்ன நடந்தாலும் அவங்க ஏற்றுக்கிட்டு பகவானை போய் சரணடைகிறாங்க. அதைத்தான் அவர் வந்து குத்துப்பட ஒத்து புறவளை பெருமாளையம்பார். அந்த பெருமாளைங்கிறது வந்து எல்லாத்துக்குள்ளேயும் ஜீவாத்மாவாக இருக்கிறது அவர் தானே. அப்போ முருகப்பெருமான் யாரு, முக்திக்காக அவதரித்த முருகன், முக்திக்குரு வித்து குருபரனாக அவதரித்த முருகன். இந்த முருகர் வந்து அருணகிரிநாதரை வந்து திருப்புகளெல்லாம் பாடி நீ முடியும் போது என்னை வந்து சேருவ அப்படின்னு அனுகிரகம் பண்ணிட்டு மறைஞ்சிருவார் திருவண்ணாமலையில் வச்சு. அப்புறம் அங்கே கிளி கோபுரம் அந்த இடமெல்லாம் அந்த இடத்துல இருந்தெல்லாம் சுற்றிட்டு கடைசியாக அந்த கிணத்துக்கடவுல பொன்மலை ஆண்டவர் கோயில் மேலே அங்கேயும் கனககிரின்ட்டு திருப்புகள் பாடியிருப்பார். இங்கே வந்து இந்த மலையினுடைய சென்டர் பகுதி அங்கே ஒரு புற்று ஒன்று இருக்கும், அந்த புற்றுக்கு பக்கத்தில் உட்காந்துட்டு அவர் தியானம் பண்ணுவார். என்ன சாமி, நான் இங்கே உங்ககிட்டயே வந்துட்டேன், ஆனால் எனக்கு ஒன்றுமே தெரியலையே அனுகிரகம் பண்ணலையே அப்படின்னு சொல்லும்போது முருகர் சொல்லுவார், உன் பக்கத்தில் இருக்கிற கமண்டலத்தையும் நீ பக்கத்தில் வச்சிருக்கிற எல்னியும் கொஞ்சம் உற்று கவனித்து பாரும்பார். அப்படி கவனித்து பார்க்கும்போது அந்த இளநியில் இருக்கிற தண்ணியும் வத்திரும், இளநியும் வத்திரும், கமண்டலத்துலேயும் தண்ணி இருக்காது. இவர் பார்த்துட்டு கமண்டலத்துலேயும் தண்ணி இல்லை இளநிலையும் தண்ணி இல்லை அப்படிங்கும்போது இதுக்கு என்ன அர்த்தம் சுவாமின்னு முருகப்பெருமான்கிட்ட டைரக்டாக கேட்பார், உனக்கு முக்தி கொடுத்தாச்சுப்பா அப்படிம்பார். அதுக்கப்புறம் அருணகிரிநாதருக்கு இப்போ நான் என்ன செய்யறதுன்னு கேட்பார், நான் போறேன் என் பின்னால வா அப்படின்னு. அப்படியே அந்த புற்று கிட்ட இருந்து அப்படியே முருகப்பெருமான் முன்னாடியும் அருணகிரிநாதர் பின்னாடியும் நடந்து வருவாங்க. நடந்து வந்து இந்த மேலே வந்து முருகப்பெருமான் கர்ப்ப கிரகம் இருக்கு பார்த்தீங்களா, அந்த இடம் அப்பெல்லாம் மண்டபம்லாம் கிடையாது. அப்படியே முருகப்பெருமான் முன்னால போய் மறைஞ்சிருவாரு, அருணகிரிநாதர் அப்படி பின்னால போய் மறைஞ்சிருவார். அப்படியாக முக்தி அடைஞ்ச இடம் தான் அருவத்துல முக்தி அடைஞ்ச இடம் தான் முத்துமலை முருகன். அதுக்கு வந்து சிறப்பா நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அந்த கந்தர் அனுபூதியில அந்த கடைசி பாட்டு வரும் பாருங்க, உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வந்து அருள்வாய் குகனை.
அப்ப அந்த பகவான போய் சேர்றதுக்கு முன்னாடி நான் வந்து மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் இத்தனையா இருந்திருக்கேன். ஆனா இப்படி இருந்திருக்கேன் அப்படிங்கறதல்ல, முருகப்பெருமான் இருக்க வச்சிருக்கார். அப்படி பறவையாய் பாம்பாய் கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல்லாசுரராய் முனிவராய் தேவராய் செல்லான் என்ற இத்தாவர சங்கமத்தில் எல்லா பிறப்பும் பிறந்திழைத்தன் பெருமானு சொல்றார். அந்த மாதிரி அருணகிரிநாதரை முருகப்பெருமான் வச்சிருக்கிறார். இப்படி வச்சு பகவான் வந்து அவரை வந்து ஆட்கொள்ளும் போது இந்த மாதிரின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு பாட்டு சொல்லியிருப்பார். பக்கரை விசித்திரமணி பொற்கலனை இட்ட நடை பக்தி எனும் முக்ரதூர கமுனிப பக்குவ மலர் கோடையும் அக்குபடி பட்டொழிய பட்டருப விட்டருள் கை வடிவேலும் திக்கது மதிக்க வரும் குக்குடமும் ரச்சை தரும் சிற்றடியும் முற்றியப்பன் நெருத்தோளும் செப்பதியும் வைத்த மூயர் திருப்புகழ் விருப்பமோடு செப்பெனவென கருள் கை மறவேனே இக்கவரை நட்கணிகள் சர்க்கரை பருப்புடன்னை எற்பொறிய பற்று வரை இளநீர்வன் கெச்சில் பயரப்ப வகை பச்சரிசி பிட்டு வெள்ளம் ரிப்படம் இடிப்பல் வகை கனி மூலம் மிக்கபடி சிற்கடலை பட்சணமென கொளோரு விக்கின சமிர்த்த நின்னும் அருளாழி வெப்ப குடில சடில விட்பரமரப்பன்னருள் வித்தகமாறு பூடைய பெருமாளே பெருமாளே பெருமாளே. இந்த பாடல் தான் அவர் வந்து முக்தி அடைஞ்சதுக்கு பிறவிங்கிற பெருங்கடல்ல நீந்துவார் நீந்தாதார் இறைவனடி சேரார். பக்கத்துலதான் இருக்கு கரை பிறவிங்கிற கடலுக்கு. அந்த பிறவி பெருங்கடலை அவர் சொல்ல எங்கேயோ இருக்குன்னு, பக்கத்துலதான் இருக்கு கரை, அதான் பக்கரை விசித்திரமணி. அவர் பாடி அந்த பாடல்லயே இந்த விளக்கமும் கொடுத்திருப்பார். அந்த தண்ணி வத்திருச்சு இல்லைங்களா, நெடுங்கடலும் தண்ணீர்மை குன்றும் தடிந்தடிலி தானும் நல்காதாகிவிடும். அப்படிதான் அருணகிரிநாதர் முருகனை போய் சேர்ந்தது. பாருங்க அவன் கூப்பிடுறாங்க, வாழ்க வையகம், அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி, தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி, 18 படிகள் கொண்ட முத்துமலை முருகன் கோயிலில் அவர் வந்து அருள் பாலிச்சுட்டு இருக்கிறது. எல்லாத்துக்கும் சௌரியமாக வந்து தரிசனம் பண்ணிட்டு போகலாம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வையகம். தேங்க்யூ, நன்றி.